சரி இப்ப இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தோம்னாங்க இன்னைக்கு என்னன்னு பார்த்தோம்னா இப்ப நாங்க செய்யற அவ்வளோ அவ்வளோ வந்து அவ்வளோ சிஎஸ்எஸும் இதுக்குள்ள ஃபுல்லா கவர் ஆகுது. நான் இங்க இதுல எல்லாம் ஃபுல்லாக காட்டுது இதுல இந்த பாருங்க எங்க இன்லைன் எழுதினாலும் இன்லைன் எழுதினாலும் இல்லாட்டி அதே சேம் பேஜ்ல எழுதினாலும் இல்லாட்டி எக்ஸ்டர்னல் எழுதினாலும் அந்த சிஎஸ்எஸ் காட்டும். நான் இப்ப இதுல இருந்தாலும் இந்த பாட்டை மட்டும் எனக்கு பார்க்க வேணும் சொன்னேன் சிஎஸ்எஸ் எல்லாம் ரைசர கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ண போனாலும் அது பார்க்கலாம். சரி இந்த பாருங்க உள்ள நான் எழுந்திருக்கேன் பேக் டிஸ்பிளே பிளாக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரேடியஸ் கொடுத்துருக்கேன் 50% கொடுத்தா ரவுண்டா வந்திருக்குது. சரி அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃபோன் வந்து கொடுத்துருக்கேன் ஃபோன் சைஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃபோன் கலர் கொடுத்துருங்க ஒயிட் கலர். சரி ஒயிட் கலர் இது ஒயிட் கலராக இருக்குது. சரி அதுக்கப்புறம் லைன் ஹைட்னு கொடுத்துருக்கேன் இந்த ஜி இண்டெக்ஸ் கொடுத்துருக்கேன். ஜி இண்டெக்ஸ் கட்டாயமாக தெரிஞ்சுக்கிறது பொசிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் நான் ரிலேட்டிவ் சொல்லி அந்த மாதிரி இப்போ எல்லா சிஎஸ்எஸ் செக் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன கொடுத்துருக்கேன் சொல்லி. சம்டைம் நாங்கள் வேறு வெப்சைட்ல இருந்தாலும் அதை கால் பண்ணி எடுத்துருவோம்னா நான் டெவலப்பராக எடுக்கு எல்லா டெவலப்பரும் கால் பண்ணி எடுப்பாங்க தேவையான ஸ்டைல்ஸ் சொன்னா அவங்க கால் பண்ணி எடுப்பாங்க. சரியா அதனால நீங்கள் அந்த இந்த சிஎஸ்எஸ் கொஞ்சம் அப்படி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தேன்னா இப்போ இந்த பேஜை நான் க்ளோஸ் பண்ணுறேன் இதையே நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நான் இதுக்கு தேவையான இந்த ஸ்டைலில் வந்து சில மாற்றங்கள் இன்ஸ்டன்டாக செஞ்சு பார்க்குறதுக்கு இதில் வந்து எடுத்துட்டு நாங்கள் திரும்ப லோகம் பண்ணி நோட் பேட் லோகம் பண்ணி எடிட் பண்ணி செய்கிறது பார்க்க கொஞ்சம் குயிக்காக நாங்கள் இதை செஞ்சு கொஞ்சம் பார்க்க வேணும் எங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி வரும்னு சொல்லி லுக் அண்ட் ஃபீல் எப்படி வரேன்னு சொல்லி பார்க்குறது தேவையான பார்க்க தேவையான எங்களுக்கு. நாங்கள் திரும்ப என்ன செய்வது இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு செக் பண்ணி பார்ப்போம் எப்படி போட்டு பார்க்குறேன்னு சொல்லி. சரி கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் சொன்னேன் தானே எடிட் ரவுண்டில் ஒரு வேர்டு டைப் பண்ணினாலே ஆட்டோமேட்டிக்கலாக எல்லாம் வரும். சரி இப்போ நினைக்கிறேன் பாக்ஸ் பாக்ஸ் ஷேடோன்னு அடிக்கிறேன். ஷேடோ அடிச்சுட்டு நான் கொடுக்குறேன் பாக்ஸ் ஷேடோவை 10 pixels 10 pixels ஒரு ஷேடோவுக்கு 3 views இருக்கும் 10 pixels 10 pixels. சரியா அதுபோக கலர் வந்து இப்படி அடிச்சுட்டு நான் வந்து சிசிசி 3 gray color ஒரு எஃபெக்ட் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா ஷேடோ வந்துட்டு ஷேடோ வந்து உங்களுக்கு இதே வேணும் இப்படி கஷ்டம் சொன்ன உங்களுக்கு இதை தூரமாக போடலாம். செப்பரேட்டாக கழட்டிட்டு உங்களுக்கு இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த பக்கத்தையும் போடலாம் தேய்ச்சிக்கிடலாம். சரி பாக்ஸ் ஷேடோ கொடுத்து ஷேடோ வருது. சாரி இதுல வந்து ஷேடோ வந்து ரொம்ப சேஞ்ச் பண்றேன் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன் ஒரு 5 மாதிரி கொடுத்து பார்க்கணும் அப்போ இங்கே சேஞ்ச் ஆகும். சரி சேஞ்ச் பண்ணுறேன் இங்கே சேஞ்ச் பண்ணி இங்கே கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுத்து பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா குறையுது. இன்னைக்கு தான் சே சேஞ்சஸ் கொடுத்து பார்க்குறேன் ஃபுல்லாக கொடுத்துட்டு ஒரு ஃபோமே கொடுத்து இன்னும் குறையும். இங்கே இங்கே கலர் கூட சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் பிளாக்குக்கு 000 கொடுக்கும் இந்த கலர் கோடும் சில கலர்ஸ் ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு இது வந்துடும். பட் இங்கே ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது நீங்கள் இதை கொப் பண்ணிட்டு கொப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இதை இல்லை போயிடும் இது இன்ஸ்டன்டாக செக் பண்ணி தானே பார்க்குறது காப்பி டிக்ளரேஷன். சரி இப்போ சம்டைம் நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணி வரணும் அது போயிடும் அது போயிடுச்சு திரும்ப ஃபேஸ் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு. அப்போ இது வந்து ரீஃப்ரெஷ் பண்ணப்போ இருக்குது இல்லை சும்மா போட்டு பார்க்கலாம் பட் கண்டினியூஸில் இருக்க சொன்னா இருக்க வேணும்டா இது. அப்போ நாங்கள் இதில் வந்து திரும்ப அதை கொப் பண்ணலாம்னு ஃபேஸ் பண்ணிடுவோம் ஃபேஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிருந்தா இது ஆட்டோமேட்டிக்கலாக அந்த கோடுக்கு வந்துடும். ரீஃப்ரெஷ் பண்ணிருந்தா பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரீஃப்ரெஷ் பண்ணால் போகாது இங்கே போட்ட மாதிரி இல்லை இது இன்ஸ்டன்ட்டாக செக் பண்ணி பார்க்குறதுக்கு குயிக்காக செக் பண்ணி பார்க்க தான் இது யூஸ் பண்ணுறது. சரி அப்போ நீங்களும் கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்லி கொடுத்தேன் எப்படி சொல்ல ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி பைசா கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எல்லாமே வந்து கோடு வந்தோடனே சிஎஸ்எஸை இன்ஸ்பெக்ட் பண்ணினேன்டா உங்களுக்கு ஃபுல்லாக சிஎஸ்எஸ் இன்ஸ்பெக்ட் வரும். சரி இப்போ உங்களுக்கு இந்த மேலுள்ள எந்த அப்ஜெக்ட்ல தேவைன்னு சொன்னால் இந்த அரௌண்ட் இருக்கிற மாதிரி கிளிக் பண்ணி எடுத்துட்டு அதை நீங்கள் எங்கனைக்கு வைக்கிறீங்களோ அதில் சிஎஸ்எஸ் காட்டும் என்ன இதில் சிஎஸ்எஸ் பார்த்தீங்களா என்ன இதில் சிஎஸ்எஸ். சரி இது என்ன திரும்ப இதில் எந்த அப்ஜெக்ட் மேலே வச்சு கிளிக் பண்ணுறீங்களோ அதில் சிஎஸ்எஸ் காட்டும். சரி அப்போ இதுதான் சிஎஸ்எஸ்ல உள்ள முக்கியமான பார்ட் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. அப்போ நீங்கள் இதை கட்டாயமாக செஞ்சு பாருங்கள் இது எல்லாத்தையும்
நம்புறேன் உங்களுக்கு ஃபுல்லா விளங்கி இருக்கும். ஸ்டைலிஷ் இட்ஸ் வெரி முக்கியமான சப்ஜெக்ட் வந்து சிஎஸ்எஸ். இது வந்து வெப் டெக்னாலஜியில யூஐ யூஎக்ஸ் ஃபுல்லா ஒரு சப்ஜெக்டுக்கு வரும் இது. சரி, இது படிச்சது வந்து வேண்டிய ஒரு வெப்சைட்க்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு கூகுள் எடுத்தாலும் அவங்களும் எடுத்தாலும் அவங்களும் அதை யூஸ் பண்ணிருப்பாங்க. எஸ் நீங்க கூகுளில் போயிட்டு ரைட் சைடில் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்ட்ரக்டர் அமௌண்ட் போங்க. போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பார்த்துட்டதுல அவங்களோட ஒவ்வொரு பாட்டு ஏதாவது ஒரு பாட்டை கிளிக் பண்ணுங்க. இது பாருங்க, அவங்க கூட சிஎஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாக் பண்ணிங்கன்னா கால்ட்டு எல்லாம் மாறும். சிஎஸ்ஐ கால்ட்டை கால்ட்டு ஒன்றா மாறி வரும் பாருங்க. சரி, இது பிடிங்க பட்டனுக்கு வச்சு பட்டன் ஹவர் எடுத்துட்டு பட்டனுக்கு மேலே வச்சாலே பட்டனுக்கு எவ்வளோ சிஎஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் காலர் அது கொடுத்துருப்பாங்க. கால்ட்டி பாருங்க கலர், அதே கலர் போயிடுது. டெக்ஸ்ட் கலர் சரி, நீங்கள் ஒரு சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெக்ஸ்ட் கலர் எங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்கு தேவையான உங்களுக்கு ஞாபகம் இருந்த கலர் கோட் நான் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துன்னா 000 ஒரு கலர் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு இதில் கலர் எடுத்து போட்டு பார்க்க மேம் காப்பி பண்ணிட்டு என்ன கலர் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஏலோ மாதிரி ரெட் மாதிரி கலர் எடுத்துட்டு காப்பி பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தேன் இன்ஸ்டன் அப்படி அப்படி சொல்லி. சரி, அப்படிலாம் இது அப்படியே காப்பி பண்ணி கொண்டு போயிட்டு உங்களோட சிஎஸ்எஸ்லேயும் போடலாம். ஃபுல்லாக பண்ணி எடுத்துட்டு பட்டன் ஒன்று போட்டு போட வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் காப்பி பண்ணி எடுத்துருந்தாலும் காப்பி டிக்ளரேஷன் எடுத்துட்டு நான் என்ன செய்கிறேன், ஏன் இந்த சைட்டில் நான் பேஜில் மேலே இதுக்கு வந்து போட்டு பார்க்குறேன். சரியா, இதில் வந்து நான் சும்மா பேஸ்ட் பண்ணுறேன். இந்த இதெல்லாம் அப்படி அழைச்சி விட்டுட்டு பேஸ்ட் பண்ணுறேன். சரி, இது ஃபுல்லாக அப்படி அழைச்சி விட்டுட்டு மெனி மட்டும் சென்டர் இருக்கட்டும் பேஸ் பண்ணுறேன். ஸோ ஒன்று தான் வந்திருக்கு டிக்ளரேஷன் ஃபுல் எடுக்க வேண்டியது. ஒரு படம் தான் வருது, காப்பி ஆகுது இல்லை போல. இப்படி வந்துட்டு ஏன்னா அவன் ஃபுல் கோடு வந்து வந்து பேக் கடிச்சிட்டு லைன் பண்ணிக்கொள்ளுங்க. சாரி, ஒரே லைனுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் ஃபுல் எடுத்துக்கொள்ளுங்க. பட் உங்களோட கண்டென்ட் எனக்கு இருந்தால் எனக்கு மட்டும் தான் இருக்குது. சேவ் பண்ணிட்டு நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. பார்த்தீங்களா, இது பட்டன் உள்ள எஃபெக்ட். நான் ரெட் கலர் கொடுத்தது அப்படியே எஃபெக்ட் வந்து பார்த்தீங்களா. இப்படி தான் நான் கால் பண்ணி சிஎஸ் எடுக்கிறது. ஸோ நீங்கள் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு விளங்கி இருக்கும் இதெல்லாம் ஃபுல்லாக. ஸோ நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த இந்த